அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்து. வெல்கம் பேக் டு மை சேனல் இஸ்லாமிக்கல் ரோஹி சையத். ஸோ லாஸ்ட் டைம் லாக்லேயே நான் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பயங்கரமாக வெயில் அடிச்சுது, வெயிலில் வந்து எனக்கு கையெல்லாம் லைட்டாக எரிய ஆரம்பிச்சுது அப்படிலாம் சொல்லியிருப்பேன். அந்த லாக் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது நடந்துருச்சு. என்ன நடந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக வெயில்னால யூவி ரேஸ் வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். அதுலேயும் நான் வேறு நோஸ் பீஸ் போட்டால் ரொம்ப வேர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வேறு கழட்டி வச்சுருந்தேன். தென் அது போட்டிருந்தாலுமே இன்னும் கொஞ்சமும் வந்திருக்கும், பிகாஸ் நம்ம வந்து பிளாக் கலர் கிளாத் யூஸ் பண்ணுறோம்ல. ஸோ அதனால வந்து ஸ்கின் வந்து அதிகமான யூவி ரேஸை வந்து பிளாக் கலர் வந்து அப்சர்வ் பண்ணும். ஸோ எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, வெயிலோட இரிட்டேஷன்னால் குட்டி குட்டி டைனி பம்ப்ஸ் லைக் வேர்க்குரு இருக்குள்ள, ஸோ அந்த மாதிரி உதட்டுக்கு கீழேயும் நெத்திலையும் சீக்ஸ்லையும் வந்துருச்சு. இந்த வீடியோவில் அவ்வளோவா தெரியுதான்னு தெரியல. ஸோ நான் அட்டாச் பண்ணுற பிக்கை பாருங்கள். இப்போ இந்த மாதிரி தான் என் ஃபேஸில் வந்திருக்கு, பட் இது என்னோடய ஃபேஸ் பிக் கிடையாது. என்னோடதில் அவ்வளோவா தெரிய மாட்டேது வெளியே. நார்மலாகவே என் ஃபேஸில் அவ்வளோவா பிம்பிள்ஸ் எதுவுமே இருக்காது. நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, 1 வீக்காக நான் வந்து கண்டினியூஸாக ஆலோவேரா ஜெல் மட்டும் யூஸ் பண்ணிட்டு டெய்லி 3 டைம்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறேன். இது நம்மளோட ஓன் ப்ராண்ட் ஆலோவேரா ஜெல் தான். இதில் ரோஸ் மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் இருக்கனால ஸ்கின்னுக்கான ஹீலிங் அது கொடுக்கும், பட் இந்த அளவுக்கு எனக்கு வரல. ஸோ தேங்க் காட், அல்லாக்கு தான் நன்றி சொல்லணும். நான் ஒரு வெட்டிங்காக இங்கே வந்திருந்தேன்னு சொல்ல, இன்னும் 1 வீக்கில் வெட்டிங், என் ஃபேஸ் எப்படி சரி பண்ண போகிறேன்னு தெரியல. ஷெல்லாம் 1 வீக் அப்புறம் என்ன மாதிரி ரிசல்ட் இருக்குன்றதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி ஹீட் ப்ராப்ளம் ஏதாவது இருந்தது அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இருக்க ஆலோவேராவை, இதுக்காகவே ஆலோவேரா செடி வந்து வளங்க, வளர்த்து அதை கட் பண்ணுறப்போ அதை ஒரு 1/2 hour அதாவது தண்ணியில் போட்டுச்சு, பிகாஸ் அதுலேருந்து ஒரு எல்லோயிஷ் கலரில் ஒரு லிக்விட் வரும், அது வந்து ஸ்கின்னுக்கு படக்கூடாது. ஸோ அதனால் ஒரு 1/2 hour வெளியே வச்சுட்டு அந்த ஜெல் எடுத்து டெய்லியும் ஃபேஸில் போட்டுட்டே இருங்க. உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் வந்தாலுமே அதை க்யூர் பண்ணிவிடும். சில பேருக்கு ஆலோவேரா சேராதுன்னு சொல்லுவாங்க, இது எதனாலனா அவங்க ஒழுங்காக வாஷ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் 2-3 times வந்து நல்ல தண்ணி வாட்டரில் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களோட ஸ்கின் ப்ராப்ளம் க்யூர் ஆகும். நான் அந்த வெட்டிங்க்கு முன்னாடி வரைக்கும் எந்த க்ரீமும் போட போகிறது கிடையாது, ஒன்லி ஸ்கின்னை ப்ரெப் பண்ணணும் அவ்வளோதான். பிகாஸ் வெட்டிங் ஃபங்க்ஷன் வரப்போது அந்த டைம் மேக்கப்லாம் கண்டிப்பாக போட்டு தான் தீருவோம். ஸோ அதனால் அந்த டைம் போடுறப்போ இன்னும் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிடக்கூடாது. ஸோ அதுக்காக தான் இது போக குழந்தைக்கு ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா, கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் வீட்லேயே கூட செஞ்சு ரெடி பண்ணி யூஸ் பண்ணலாம். நார்மலாக அந்த ஜெல் இருக்கும்ல, அதை வந்து ஸ்பூன் வச்சு எடுத்துகிட்டு நீங்கள் அதைவே போட்டு விடலாம். பட் குழந்தைக்கு போடுறப்ப காலில் போட்டு விடுங்க, பிகாஸ் அந்த குழந்தைக்கு அது சேருமானு தெரியாதுல. ஸோ பேட்ச் டெஸ்ட்டுக்காக காலில் ஒரு காலில் ட்ரை பண்ணுங்கள். போட்டு பின்னாடி குட்டி குட்டி டைனி பம்ப்ஸாக சின்ன சின்ன பொறி பொறியாக வந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு சேரலன்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் அது போடாதீங்க, கொஞ்சம் விட்டுட்டு அவங்களுக்கு ஒரு 6 months ஆன பிறகு ஒரு 3 months அப்புறமும் போட்டு பாருங்கள், கண்டிப்பாக அது செட் ஆகும். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்ததுன்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு மெடிசனுக்குள்ளே இறங்கிடாதீங்க. மெடிக்கலுக்கு தான் நமக்கு போக தோணும், பக்கத்தில் இருக்கவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாமே மெடிசன் க்ரீம் போடலான்னு வாங்க, பட் போகாதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு.